டெல்லி பேரணிக்கு முன்பாக நவம்பர் 17 தேதி என்கிற முறையில்தான் தமிழ்நாட்டின் மாநில உரிமைகளுக்கான இந்த மாநாடு, தலித் உரிமைகளுக்கான சிறப்பு மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருந்தது. விடுதலை போராட்ட வீரர் தயசால் தமிழர் என் சங்கரையா அவர்களுடைய மரபை தொடர்ந்து அவருக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சி என்பது தள்ளி வைக்கப்பட்டு டிசம்பர் 19 தேதி நடைபெறுகிறது. இந்த மாநாட்டினுடைய மிக குறிப்பான அம்சமும் அதே போல நாடு தழுவிய முறையில் தலித் அமைப்புகள் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவையும் என்ன இருக்கிறது என்கிற முறையில் கேள்வி எழுப்பப்படலாம். நாம் நினைத்து பார்க்கிறோம், 1990களில் டாக்டர் அம்பேத்கருடைய 100 விழாவைக்கு பிறகு நாடு முழுவதும் தலித் இயக்கங்களிடையே, தலித் மக்களிடையே, தலித் அறிவுஜீவிகளிடையே, ஒடுக்கப்பட்ட மக்களிடையே, ஒடுக்குமுறைக்கு எதிராக, தீண்டாமைக்கு எதிராக, வன்கொடுமைக்கு எதிராக மாபெரும் விழிப்புணர்ச்சியும் எழுச்சியும் கோப அலையும் உருவானது. இதைத் தொடர்ந்து நாடு முழுவதும் ஏராளமான நிகழ்ச்சிகள் தலித் விடுதலைக்கான, ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வுரிமைக்கான கோரிக்கைகளை முன்வைத்து ஏராளமான நிகழ்ச்சிகள், போராட்டங்கள், கருத்தரங்குகள், புத்தகங்கள், மாத வார இதழ்கள் இவையெல்லாம் கூட வெளிவந்தன. இந்த நாட்டில் இடதுசாரி இயக்கம் துவங்கப்பட்ட காலத்தில் இருந்த வர்க்க ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடுகிற இடதுசாரி இயக்கம் வர்க்க ஒடுக்குமுறையோடு பின்னி பிணைந்திருக்கிறது சாதிய ஒடுக்குமுறை. இந்தியாவில் சாதிய ஒடுக்குமுறை தனியாகவும் வர்க்க ஒடுக்குமுறை தனியாகவும் நாம் பகுத்து பார்க்க முடியாத அளவிற்கு சாதிய ஒடுக்குமுறையும் வர்க்க ஒடுக்குமுறையும் ஒன்றோடு ஒன்று பிணைந்திருக்கிற காரணத்தினால் இந்திய நாட்டில் இடதுசாரி இயக்கம் துவங்கப்பட்ட காலத்திலிருந்து 100 முன்பே அதனுடைய முதல் செயல்பாட்டிற்கான முதல் ஆவணம் என்று சொல்லப்படுகிற செயல்பாட்டுக்கான மேடை என்கிற ஆவணத்தில் தீண்டாமை குறித்து, சாதி ஒழிப்பு குறித்து மிக தீவிரமான முறையில் அந்த ஆவணம் பேசுகிறது. 90களில் தலித் என்கிற வார்த்தை ஒரு மிகப்பெரிய அரசியல் சொல்லாடலாக, ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒன்று திரள்கிற ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒரு அரசியல் சொல்லாடலாக இடதுசாரி இயக்கங்களை, இன்னும் பல இயக்கங்களெல்லாம் ஒருங்கிணைத்துக் கொள்கிற ஒரு அரசியல் சொல்லாடலாக, ஜனநாயக உள்ளடக்கம் கொண்ட சொல்லாடலாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு தலித் என்கிற வார்த்தை ஏறக்குறைய தடை செய்யப்பட்ட வார்த்தையைப் போல. காரணம், இந்த வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருந்த தலித் சாதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய உச்சாதிகள் ஒவ்வொன்றும் தன்னை தலித் என்று அழைத்துக் கொள்வதை விட தங்களுடைய உள்சாதியின் பெயரால் அழைத்துக் கொள்வதில் பெருமை அடைய வேண்டும் என்கிற முறையில் ஒரு சாதிய மேலாதிக்க சிந்தனையை பாஜக இந்த மண்ணில் கட்டமைத்து வருகிறது. ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் பெற்றுக்கொண்டிருந்த இடங்களில் 1000 இடங்கள் நிரப்பப்படாமல் பறிக்கப்படுகிறது. அது நிரப்பப்படாமல் இல்லை, நிரப்பப்படுகிறது. ஆனால் அது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு வந்து சேர வேண்டிய இடம், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து சேர வேண்டிய இடம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு வந்து சேர வேண்டிய இடங்கள் இவையெல்லாம் மடைமாற்றம் செய்யப்பட்டு பொது பிரிவிற்கு மாற்றப்பட்டு அது உயர் சாதியினர் அனுபவிக்கிற ஒன்றாக மாறி வருவதை நாம் பார்க்கிறோம். பாஜகவை பொறுத்தவரை அவர்கள் சாதி ஒழிப்பில் அக்கறை கொண்டவர்கள் என்பது மட்டுமல்ல, அவர்கள் இந்த நாட்டில் சாதி அமைப்பு முறைதான் இருக்க வேண்டும் என்பதை சித்தாந்த ரீதியாக ஏற்றுக்கொண்டவர்கள். எப்படி இடதுசாரிகள் இந்த நாட்டில் சாதியே இருக்கக்கூடாது, சாதி ஒடுக்குமுறை இருக்கக்கூடாது, சாதி அமைப்பே நிர்மூலமாக்கப்படும் என்பது இடதுசாரிகளின் சித்தாந்தமாக இருக்கிறதோ, அதற்கு நேர் எதிராக சாதி அமைப்பு முறை பாதுகாக்கப்பட வேண்டும், சாதி அமைப்பு முறைதான் இந்தியாவுடைய உயிர் நாடு என்கிற முறையில் இயங்குகிற ஒரு அமைப்பு தான் RSS-ம், அதனால் வழிநடத்தப்படுகிற பாஜகவும்.